இன்னைக்கு சில பேர் பேசுகிறாங்க 40% கமிஷன் கிடைப்பதற்கு தான் இந்த 10,000 கோடி செலவு செய்யறோமா, எதுக்கு என்றானே சொல்லல, என்ன விவரத்தை வச்சு சொல்றாங்கன்னே தெரியல. இது மத்திய அரசு கொண்டு வருகின்ற திட்டம், மத்திய அரசின் கீழ் வருகின்ற திட்டம், மத்திய தரவழி போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் வருகின்ற திட்டம், மாநில அரசுக்கு அதுக்கும் சம்மதம் இல்லை. இந்த திட்டம் மாநில அரசு இவ்வளவு கமிஷன் பெறும் சொன்னா எவ்வளவு பச்சை பொய் என்பதை எண்ணி பாருங்க. அதுவும் திரு துரைமுருகன் அவர்கள், முன்னாள் அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஒரு கூட்டத்திலே பேசிய பேச்சு, நான் வரும்போது எங்கள்கிட்ட உதவியாளர் காட்டினார், இந்த யூடியூப்பில் வந்ததை காட்டினாங்க. ஆகா, இந்த திட்டத்தை 10,000 கோடி ரூபாயில் அந்த திட்டத்தை கொண்டு வராங்களே, அப்படின்னா இவளுக்கு எவ்வளவு கமிஷன் கிடைக்கும் என்று சொன்னார். ஆகவே ஒரு பல ஆண்டுகளமாக அமைச்சராக இருந்தவர், ஒரு மூத்த உறுப்பினர், இந்த திட்டம் யார் நிறைவேற்ற என்று தெரியாத கூட பேசுகிறார் பாருங்க. அது மட்டும் இல்லை, இதில் ஒரு உண்மை நமக்கு தெரிஞ்சிட்டது என்னென்னா, 2006 2009 வரைக்கும் அந்த காலகட்டத்தில் மாநிலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி, அப்போ திமுக தான் அங்கம் வச்சது. அப்போ திமுகவை சேர்ந்த டிஆர் பாலு அவர்கள் தான் மத்திய தரவழி போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார். நீ ஒரு வழி ஒரு சாலைக்கே இவ்வளோ கமிஷன் சொல்கிறீ, இந்தியா பூரா மத்திய அமைச்சராக இருந்த தரவழி போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த டிஆர் பாலுக்கு இவ்வளோ வந்திருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம், டிஆர் பாலுகிட்ட துறைமுருகன் ஏதாவது வேலை கேட்டிருப்பார், கான்ட்ராக்ட் கேட்டிருப்பார், ரோடு கொடுத்துருக்க மாட்டார். இதை பயன்படுத்தி இப்படி பேசுனா எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக இப்படி பேசுவார்னு அவருக்கு தெரியும். ஆகவே அவருடைய உண்மை நிலை மக்களுக்கு தெரிஞ்சு விட்டது. ஆகவே மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது எவ்வளவு கொள்ளை அடித்தார் என்பதை அவரே வெளிச்சத்து கொண்டாந்துட்டார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.